முஸ்லீம்களாய், கிறிஸ்தவர்களாய், பௌத்தர்களாய், சீக்கியர்களாய், நாத்திகர்களாய் ஒன்று திரண்டு நிற்கின்றோம் என்பதை பாருக்கும் உரைக்கக்கூடிய வகையில் திறந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரொருள் பொழியப்படட்டும் என்று பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினுடைய பல்வேறு பண்புகளை பற்றி அறிந்தவர்கள் தான் இங்கே வந்திருக்கின்றீர்கள். எனவே நான் அதை பற்றி விரிவாக பேச விரும்பவில்லை. இந்த நாள் 19 டிசம்பர் இந்தியாவினுடைய வரலாற்றில் மறக்க முடியாத நாள். இந்த தினத்திலேதான் மாவீரன் அஸ்ஃபாக்குல்லா கான் ஃபைசாபாத் சிறையிலே தூக்கிலிடப்பட்ட நாள். ஏராளமான விடுதலை போராட்ட வீரர்கள் இந்த நாட்டை மத ரீதியாக பிளந்து பார்க்கவில்லை. இந்த நாடு முஸ்லீம்களுக்கு சொந்தமான நாடு, இந்த நாடு இந்துக்களுக்கு சொந்தமான நாடு, இந்த நாடு கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான நாடு, இந்த நாடு தமிழர்களுக்கு சொந்தமான நாடு, மலையாளிகளுக்கு சொந்தமான நாடு, வங்காளிகளுக்கு சொந்தமான நாடை தவிர இன்றைய சவாக்கரனுடைய வழித்தோன்றர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், நாங்கள் அஸ்ஃபக்குல்லா கானை காட்ட முடியும், பகத்சிங்கை காட்ட முடியும், உங்களால், உங்கள் ஆர்எஸ்எஸ் பரிவாரத்தினால் ஒருவரை காட்ட முடியுமா? எம் சமூகத்தினுடைய தியாக வரலாற்றை சொல்லும். முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு அங்கேயே வாழ்ந்து அடிமைக்கார நாடான நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரனுக்கு அடிமை சாசனம் எழுதி தர மாட்டோம் என்று சொல்லி அங்கேயே செத்து மடிந்த லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்கள் எங்கே? சவாக்கர் எங்கே? அந்த உள்ளிருப்பு போராட்டத்தில் கூட இந்த காவல்துறை, இந்த ஏவல்துறை எங்களை ஒரு வழக்கறி என்ற முறையில கூட யாரையும் உள்ள அனுமதிக்கவில்லை. அவர்களுக்கு உண்ண உணவு கூட அளிக்க கூட எங்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்கவில்லை. தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த கொடூரமான சம்பவம் மாணவர்கள் மீது தாக்கி குழந்தைகள் அங்கே வந்து போராட்டத்துக்குள்ள அந்த குழந்தைகள் முதற்கொண்டு அங்கு தாக்கப்படுகிறார்கள். தொடர்ந்து இந்த காவல்துறை அவர்கள் மேலு பல்விதமான ஒரு ஒடுக்குமுறை நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. முகநூல் வாயிலாக நடிகரும் இயக்குநருமான ராஜ்கிரண் அவர்களும், சித்தார்த் அவர்களும், அதற்கப்புறம் பார்வதி அவர்களும் தங்களுடைய கண்டன பதிவுகளை தொடர்ந்து இந்த சிஐபிக்கு எதிராக தங்களுடைய பதிவுகளை அவர்கள் தொடர்ந்து பதிவிட்டுக் கொண்டே வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தென்னிந்திய துறைத்துறை பெண்களும் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொள்கின்றோம். இங்கே திரைத்துறையில் வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும், உதவி இயக்குநர்களுக்கும் தென்னிந்திய துறைத்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க யார் காலையும் பிடிச்சு அழுங்க, உங்க முதலாளிகள் காலை பிடிச்சு அழுங்க,
இன்னைக்கு வீதியில இறங்கலன்னா இந்த மண்ணு எனக்கு சொந்தம் இல்லைனு புரிய வச்ச அமித்ஷாவை எடுத்து வயசான பேராசிரியர் இருந்து என் வீட்டு பிள்ளைங்களையும் வீதியில இறங்கி நிக்கிறோம். நீங்கள் காவல்படை என்கிற ஏவல் படையை ஏவி விடலாம், கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்கள் உள்ளே புகழலாம், எங்கள் பிள்ளைகளை கை கால்களை உரிக்கலாம், அல்லது மாறு வேசத்தில் சங்கிகளை உள்ளே அனுப்பலாம். காவல்துறையே பெட்ரோல் ஊத்தி பஸ் எல்லாம் கொடுத்து விட்டு எங்கள் பிள்ளைகள் மீது பழி போடலாம். நீங்கள் ஆயிரம் செய்யுங்கள், நீங்கள் ஆயிரம் செய்யுங்கள். ஆயிரத்தையும் உடைத்து நோக்குகிற மக்கள் பலம் எங்கள் கூட இருக்கு. எடப்பாடி சொல்றாரு கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனேனாரு, கஷ்டப்பட்டு முதலமைச்சர் ஆனே. ஆனா அவர் கஷ்டப்பட்டாரு, 50 வயசுக்கு மேல ஒரு வேட்டியை கட்டிட்டு தவர்ந்து போறது அந்த கஷ்டப்பட்டு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அந்த தவர்ந்து போன முதலமைச்சர் கேட்கிறோம், கொஞ்சமாவது வெக்கோ மாடோ சூடு சொரண ஏதாவது இருந்தா மக்கள் பக்கத்தில் நில்லுங்க. எடப்பாடியும் தமிழகத்தினுடைய அவமான சின்னங்களாக நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் போராட்டம் உங்களுக்கு ஒரு அச்சத்தை குறைந்தபட்சமாக மக்கள் பக்கத்தில் நிற்கணும் என்கிற ஒரு உறுத்தலையாவது உருவாக்குவா என்று பார்க்கிறோம். நாளைக்கு இதே இடத்துல தெரலுகிற எச்சு ராஜாவுக்கு இந்த கூட்டம் ஒரு அச்சத்தை தருகிற பின்னாடி எங்கள் பண்பாட்டை இழுத்துட்டு